மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் ஃபைவ்ல கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி அப்படின்ற டாப்பிக்கில் ஸோ கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி அப்படி யூனிட் நம்பர் ஃபைவ் பார்க்க போகிறோம். முதல்ல அப்படின்னா என்ன கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரினா என்ன அப்படின்றத ஒரு டெஃபினேஷன் பார்த்துருவோம். இதுவும் நம்மளுக்கு கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியும் நம்மளுக்கு எதை பற்றின படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாமெண்ட்ரியினுடைய படிப்பு தான். இட் ஈஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஸ்டடி ஆஃப் ஜாமெண்ட்ரி யூஸிங் த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ். கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் பார்க்க போகிறோம். இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஜாமெண்ட்ரி யூஸிங் எ கோஆர்டினேட் சிஸ்டம். கோஆர்டினேட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம படிக்க போகிற ஒரு படிப்பு தான் நம்மளுக்கு இந்த கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. இதை ஆல்சோ நோனஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி ஆர் கார்டீசியன் ஜாமெண்ட்ரி பிளேன், கார்டீசியன் பிளேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இயர் லம்பர் லைன், இது எல்லாமே நம்மளுக்கு இந்த கார்டீசியன் ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த நம்பர் லைனை பயன்படுத்தி தான் நம்ம பாயிண்ட்ஸ் டினோட் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை பற்றி தெரியணுன்றதுக்காக அந்த இது எழுதியிருக்கேன். ஏ நம்பர் லைன் இஸ் யூஸ்வலி ரெப்ரசன்ட் அஸ் ஹாரிசாண்டல் லைன் ஆன் விச் த பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆல்வேஸ் லை ஆன் த ரைட் சைட் ஆஃப் ஜீரோ. ஜீரோவுக்கு ரைட் சைடில் பாசிட்டிவ் வேல்யூஸு, நெகட்டிவ் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் ஜீரோ. ஓகேங்களா? ஏன்னா இந்த நம்பர் லைனை பயன்படுத்தி தான் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் ஜாமெண்ட்ரியை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? We call the horizontal number line, horizontal number line, the x-axis. அதே மாதிரி வெர்டிக்கல் லைன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், y-axis. To the right, we mark at x. To the left, we mark at x-dash. To the top as y. To the bottom as y-dash. ஓகேங்களா? அதுதான் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு பாயிண்ட் நம்ம எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஏன் இதை பிளாட் பண்ண அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு இந்த நம்பர் லைனை எப்படி பயன்படுத்துகிறோன்ற விஷயம் தெரியும். எக்ஸ் எக்ஸ் டேஷ் எங்கே குறிக்கிறோம், ஒய் ஒய் டேஷ் எங்கே குறிக்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன். இது நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை நோட்டில். ஓகேங்களா? உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சொல்லுவோம், ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை தான் நம்மளுக்கு கார்டீசியன் பிளேனில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த மார்க் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஹாரிசாண்டல் லைனை எக்ஸ் ஆக்சிஸும் வெர்டிக்கல் லைன் வந்து ஒய் ஆக்சிஸும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாயிண்ட்டு எக்ஸ், இதை வந்து எக்ஸு நோ டினோட் பண்ணுவோம், டூவை. ஒய் த்ரீயை வந்து ஒய்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் டூ த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் கொடுக்கும். இதில் எக்ஸ் கோஆர்டினேட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்சிஸான்னு சொல்லுவோம். ஒய் கோஆர்டினேட்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினேட். அடுத்தது இது எல்லாமே இந்த எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஆரிஜின். அதை தான் வந்து நம்மளுக்கு ஜீரோ கமா ஜீரோ அப்படின்ற பாயிண்ட்டால் நம்ம டினோட் பண்ணுறோம். இப்போது நம்மளுக்கு இந்த டாப்பிக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டீசியன் பிளேனை ஃபோராக டிவைட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, தட் இஸ் இந்த குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தட் இஸ் எக்ஸ் ஓ ஒய். இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ் வேல்யூஸ், போத் எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும் எனக்கு எப்படி இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கும். அடுத்தது எக்ஸ் டேஷ் ஓ ஒய், இந்த குவாட்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் குவாட்ரண்ட். இந்த குவாட்ரண்ட்டில் எனக்கு எக்ஸ் கோஆர்டினேட்டு மைனஸ் ஆகும், ஒய் கோஆர்டினேட் என்னவாக இருக்கும், எனக்கு பாசிட்டிவாகவும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ் டேஷ் ஓ ஒய் டேஷ், இது வந்து எனக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டு. தேர்ட் குவாட்ரண்ட்டு எனக்கு நெகட்டிவாக தான் இருக்கும் ரெண்டுமே, எக்ஸ் கோஆர்டினேட் ஆஸ் வெல் அஸ் ஒய் கோஆர்டினேட் வில் பி நெகட்டிவ். ஃபைனலி ஃபோர்த் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் பார்த்தோன்னா எக்ஸ் ஓ ஒய் டேஷ். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ப்ளஸ் ஆகும், ஒய் கோஆர்டினேட் எப்படி இருக்கும், மைனஸ் ஆகும் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே டேபிள் ஃபார்ம் பண்ணி எழுதியிருக்கோம். ரீஜியன் என்ன ரீஜியன், அது தட் இஸ் எக்ஸ் ஓ ஒய்யா, இல்லை எக்ஸ் டேஷ் ஓ ஒய்யா, எக்ஸ் டேஷ் ஓ ஒய் டேஷா, இல்லை எக்ஸ் ஓ ஒய் டேஷா அப்படின்றது தான் இங்கே எழுதியிருக்கேன். அந்த குவாட்ரண்ட் என்னன்றதை எழுதியிருக்கேன். நேச்சர் ஆஃப் எக்ஸ் ஒய், இங்கே பாருங்கள், எக்ஸ் ஓ ஒய் அப்படின்னும் போது ரெண்டுமே எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ கண்டிப்பாக எக்ஸும் ஒய்யும் எனக்கு எப்படி தான் இருக்கும், வேல்யூஸு கிரேட்டராக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் நம்மளுக்கு எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, ஒய் கிரேட்டர் தென் ஜீரோன்றோம். அந்த சைன் கோஆர்டினேட்டோடைய சைன்ஸ் எப்படி இருக்கும், எனக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னால ப்ளஸ் காமா ப்ளஸ்ன்னு இருக்கும். செகண்ட் ரீஜியன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், செகண்ட் குவாட்ரண்ட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து எனக்கு என்னவாக இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்குது. அப்போ நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஜீரோ விட சின்ன நம்பராக இருக்கும். அப்புறம் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ, பட் ஒய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு பாசிட்டிவ் இருக்குது. அப்போது ஒய் வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோ. ஸோ சைன் ஆஃப் த கோஆர்டினேட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், மைனஸ் ப்ளஸ்.
அடுத்தது எக்ஸ் டேஷ் ஓ ஒய் டேஷ் எக்ஸ் டேஷ் ஓ ஒய் டேஷ் தேர்ட் குவாட்ரண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எனக்கு நெகட்டிவ் வேல்யூ, அப்போ ரெண்டுமே எனக்கு ஜீரோ விட சின்ன நம்பராக தான் இருக்கும். அதனால் நம்ம அதை எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ ஒய் லெஸ் தென் ஜீரோ அந்த கண்டிஷனில் எடுக்கிறோம் நேச்சர். அப்போ சைன் ஆஃப் த குவார்டினேட் எப்படி இருக்கும் எனக்கு மைனஸ் மைனஸ். அடுத்து ஃபைனல் ரீஜியன் என்ன இருக்குது எக்ஸ் ஓ ஒய் டேஷ், ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுன்னு சொல்கிறோம் அதை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாருங்கள் பாசிட்டிவாக இருக்குது அப்போ கண்டிப்பாக கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும். ஒய் வேல்யூஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ, அப்போ ஒய் லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும். சைன் ஆஃப் த கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும் ப்ளஸ் மைனஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு சில நோட் இருக்குது, அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார் எனி பாயிண்ட் பி ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் த வேல்யூ ஆஃப் ஒய் கோஆர்டினேட் தட் இஸ் ஆர்டினேட்டோட வேல்யூ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஒன் கமா ஜீரோ அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இப்போ ஒன் கமா ஜீரோனா இந்த பாயிண்ட், அப்போ எனக்கு இங்கே பாயிண்ட்டை மார்க் பண்ணுவீங்க, ஒன்று மட்டும்தான் எனக்கு இருக்குது. ஒய் கோஆர்டினேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகிடுது ஜீரோ ஆகிடுது, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க நோட் பாயிண்ட்டு. அப்போ அந்த பாயிண்ட் எனக்கு என்னவாக இருக்கும் எக்ஸ் காமா ஜீரோன்னு இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எனி பாயிண்ட் கியூ ஆன் த ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் நான் ஒரு கியூன்ற ஒரு பாயிண்ட் எங்கன்னா ஒரு இடத்துல கன்சிடர் பண்ணுறேன். அப்போ கன்சிடர் பண்ணும்போது த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கோஆர்டினேட் ஆப்சிஸா, ஓகேங்களா, அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் எக்ஸ் ஒய்ன்னு அப்படின்னு எடுத்தோம்னா எக்ஸ் வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டை என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆப்சிஸா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒய் கோஆர்டினேட்டை என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை ஞாபகம் வச்சுங்க. இஸ் ஜீரோ தட் இஸ் கியூ ஜீரோ கமா ஒய், அப்போ இதில் எடுக்கக்கூடிய ஒய் ஆக்சிஸில் எடுக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக எக்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ் இந்த எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி இருக்கும் ஆப்சிஸா ஜீரோவாக இருக்கும். தேர்ட் ஒன், எக்ஸ் கமா ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் கமா எக்ஸ் அன்லெஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் எனக்கு எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும், அது வரைக்கும் எனக்கு ரெண்டு பாயிண்ட்டுமே எப்படி இருக்காது நாட் ஈக்குவல். எ பிளேன் வித் த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் இஸ் கால்டு த கார்டிஷியன் பிளேன், இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இதுதான் அந்த ஃபோர்த்து பாயிண்ட்டுக்குரிய நம்மளுக்கு இது அந்த பிளேனில் நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் ஒரு ஃபார்ம் ஆகும், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பிளேஸில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் கார்டிஷியன் பிளேன். இப்போது எக்ஸாம்பிள் 5.1 பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் பாருங்கள், இன் விச் குவாட்ரண்ட் டஸ் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் லை, ஃபஸ்ட்டு 3, -8 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இது எக்ஸ் கோஆர்டினேட்டு இது ஒய் கோஆர்டினேட், ஃபஸ்ட்டு எக்ஸ் கோஆர்டினேட் என்னவாக இருக்குது பாருங்கள் பாசிட்டிவாக இருக்குது, ஒய் கோஆர்டினேட் என்னவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கான சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா த எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் இஸ் நெகட்டிவ். So, 3, -8 lies in the fourth quadrant. Fourth quadrant ல தான் எனக்கு என்ன இருக்கும் ப்ளஸ் மைனஸ் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா, அதேமாரி செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாம்பிள்னா கொடுத்துருக்காங்க -1, -3. அப்போது எக்ஸ் கோஆர்டினேட்டும் எனக்கு நெகட்டிவ், எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் நெகட்டிவ், வேரஸ் ஒய் கோஆர்டினேட் இஸ் நெகட்டிவ். ஸோ -1, -3 லைஸ் இன் த தேர்ட் குவாட்ரன்ட், -, -, வந்து நம்மளுக்கு எங்கே இருக்கும் எந்த குவாட்ரன்ட்ல இருக்கும் தேர்ட் குவாட்ரண்ட்டில் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். தேர்ட் ஒன் நம்மளுக்கு க்வெஸ்சன் என்ன, 2, 5. அப்போ ரெண்டுமே எனக்கு பாசிட்டிவ், அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் அண்டு ஒய் கோஆர்டினேட் இஸ் பாசிட்டிவ். ஸோ
The point 2,5 lies in the first quadrant. So final D in the point pathina minus 7,3. So first x coordinate vandu nammalku negative a irukku. X coordinate is negative. And y coordinate is positive. So minus 7,3 lies in the second quadrant. So in the kind of videos is the students. Videos pidichirundha like pannunga, subscribe pannunga, share pannunga. All the best students. Thank you.